பத்தலகுண்டு வட்டார லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆன்லைன்ல கேஸ் போட்டாங்க, நேர இன்ஸ்பெக்டர் என்னை கூப்பிட்டு பேசினாரு. நான் தலைவர்கிட்ட வந்து செல்லை வந்து அப்படியே கையில் கொடுத்துட்டேன், இந்த இன்ஸ்பெக்டர் பேசுறாரு பார்த்துக்குங்க. தலைவர் உடனே பேசினார் இன்ஸ்பெக்டர்கிட்ட, இந்த மாதிரி ஆன்லைன் கேஸில் நீங்கள் எஸ்பிட்ட கொடுத்த வாபஸ நீங்கள் வந்து வாபஸ் வாங்கன்னு சொன்னார். நான் சொன்னேன் நீங்கள் நிறுத்துற வரைக்கும் நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னேன். தலைவர்கிட்ட செல்லை கையில் கொடுத்துட்டேன். அதுலேருந்து வத்தலை குண்டு பகுதியில் வந்து ஆன்லைன் கேஸ் வந்து 90% போடுறதில்லை. தலைவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ரெண்டாவது வந்து சங்கத்தில் யாராவது விதி மீறினாங்கன்னா பல தடவை சொல்கிறீங்க, கேட்கல, நடவடிக்கை எடுத்துருங்க. நடவடிக்கை எடுத்தாத்தே மற்றவங்களுக்கு பயம் வரும். நீங்க வந்து அனுதாபம்ன்றது வேற, பல தடவை சொல்றீங்க செய்யாதுன்னு சொல்றீங்க, செஞ்சாங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் மற்ற சங்கங்களும் கெட்டு போகிற, தமிழ்நாட்டுடைய சங்கமே வளர்ச்சி பாதிக்கப்படும். அதனால தலைவர் வந்து தைரியமா அதில் முடிவு எடுங்க. இன்னொரு சொல்றாரு, வந்தவங்க தலைவர் வந்து முதல்ல உரையாற்றினாரு, அது ரொம்ப நொந்து போய் பேசினாரு. இத்தனை தடவை மனு கொடுத்துருக்கேன், இத்தனை தடவை போயிருக்கேன், ஆனா மனு கொடுத்திருக்கேன் பதில் வரல, இதை யாரும் கேட்காது சொன்னாரு. தலைவர் அவர்களே, உங்கள் பின்னால் நாங்கள் என்றும் நிற்போம். நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம கடை வாங்க போறோம், திருடுத்தனம் பண்ண போறோம், உரிமையை கேட்டு போராடுறோம். அதுக்காக தலைவர் வந்து உங்க பின்னாடி வந்து தமிழ்நாட்டில் இருக்க சங்கங்கள்லாம் வந்து வரிஞ்சு வச்சுட்டு நிற்பான், உயிரை கொடுத்து நிற்பான். நீங்க என்ன முடிவு எடுங்க, முடிவுக்கு கட்டுப்படுவாங்க. அண்ணே செக்ரட்டரி பேசினாரு, அமைச்சர்களுக்கு நன்றி சொன்னாரு, எம்பிக்கு நன்றி சொன்னாரு, எம்எல்ஏக்கு நன்றி சொன்னாரு. எதுக்கு நன்றி சொன்னாரு எனக்கு புரியல. ஏன்னா பேப்பரை போற வாங்கி பத்திரமா வச்சதுக்கா, கோரிக்கை கொடுத்த பேப்பரை போற பத்திரமா வச்சதுக்கு எங்க அன்பார்ந்த தலைவர் செக்ரட்டரி அவருக்கு நன்றி சொன்னாரு. எதுக்கு நன்றி சொன்னாரு எனக்கு புரியல. என்னையா இருக்கு, பெரிய கொடுமையா இருக்கு. அதாவது எந்த பேப்பருமே எந்த கோரிக்கையுமே கேட்கலன்னு சொன்னா இது என்ன இந்த நிலைமை? நல்லா பேச திருநெல்வேலி நல்லா பேச நல்லா பேசுறாரு. திருநெல்வேலிக்கார் 45 லாரி வச்சிருக்காரு, ஆனா எங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுக்குன்னு கேட்கிறாரு. தலைவர் வீட்டை வந்து கொடுப்பாரு. நம்ம என்ன செஞ்சா, நம்மளால சங்கத்துக்கு என்ன செஞ்சா, அதுதான் பாயிண்ட். இன்னைக்கு சங்கம் இருக்க போயிட்டு நெஞ்ச நிமித்தி நம்ம பேசுறோம். நல்லா நிர்வாகம் பண்றாங்க, காலையில இருந்து முன்னாள் நிர்வாகம் பண்றாங்க. எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் செல் எடுக்கிறாங்க, எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் போன் எடுக்கிறாங்க. அவங்க நம்ம குறை சொல்லக்கூடாது, அவங்கள மன உளைச்சல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு என்னடா இவ்வளவு தூரம் நம்ம போறோமே போராடுறோமே, எந்த காரியமும் நடக்க மாட்டேங்குது. தைரியமா பேசியிருக்காரு அமைச்சர்கிட்ட, யோ 9 ரூபா டீசல் அங்க குறைச்சு கொடுத்துருக்கேன், பிளக்கண்ண பேசிக்கிருக்கேன்னு அப்படி பேசுனேன். தண்ணி மந்திரி நம்ம தலை எட்டு போட போறாரா? பாண்டிச்சேரியில 9 ரூபா கம்மி, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. அவர் விவரமா சொல்லியிருக்காரு, மத்த சேட்டை காட்டில இங்க கம்மி, மத்த சேட்டில ஒண்ணும் கம்மி இல்லை, இங்கேயும் ஒண்ணுதான் அங்கேயும் ஒண்ணுதான். அதாவது நம்மளை ஏமாற்றுறதுக்கு உண்டான வேலையை பாக்குறாங்க. 2 32 டோல்கேட் வந்து காலாவதி ஆகி போச்சு, நம்மளுக்கு காட்டுக்கத்தா கத்துறான், காட்டுக்கத்தா கத்திக்கிட்டு இருக்கேன். தலைவர் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்ல ஏதோ பரவாயில்லாம 1-2 ஜட்ஜி காசு வாங்காம இருக்காங்க, நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. ஏதாவது பணம் இல்லைனாலும் சங்கத்துக்கு இவ்வளவு வரி போடுங்க, நாங்க ஒரு சங்கத்துக்கு இவ்வளவு வரியை கொடுத்துடுறோம். நீங்க நேரம் வந்து அரசியல்வாதிய நம்புனீங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. நீதிமன்றத்தை நம்புங்க, நம்ம ஜெயிக்கலாம். இன்றைக்கு சூழ்நிலை அது. ஏற்கனவே சொன்னார் நம்ம எங்க இணைச்செயலர் நிஜாத் ரஹ்மான் அப்பா சொன்னாரு, மாவட்ட பெருமிட்டு அங்க இருக்க காலத்துல மாவட்ட பெருமிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் நாங்கெல்லாம் போராடித்த வந்து தமிழ்நாடு அளவுக்கு உண்ட பெருமிட் கொண்டு சொல்லி காமராஜத்தை வாங்கணும் சொல்லி ஒரு அண்ணன் எல்பிஜி கார சொன்னாரு. அது உண்மை, அன்னைக்கெல்லாம் ஒரு மாவட்டத்துக்கு பெருமிட்டு அவர் நிஜாத் ரஹ்மானுடைய அப்பா பேசினாரு. அவர் அந்த காலத்துல ஆய்வு போனாரு, அவர் பேசினாரு. அங்க அப்படிலாம் இருந்துச்சு, அன்னைக்கு போய் சிஎம் பார்த்து இந்த வேலையை செஞ்சு உடனே முடிச்சு கொடுத்தாங்கன்னு. இல்ல அதெல்லாம் சந்தோஷமா அந்த மாதிரி இன்னைக்கு அரசியல் அதை கேட்க மாட்டாங்க. தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு, அருமையான அறிக்கை, ரொம்ப சூதகமான அறிக்கை கொடுத்திருந்தாரு. அதாவது இந்த கோரிக்கையை ஏத்துக்கலன்னு சொன்னா நாடாளுமன்றத்துல தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பாதிக்கும் சொல்லி சுருக்கமா கொடுத்திருந்தாரு, நொறுக்குன்னு. அப்படி குத்தன தலைவர என்ன செய்ய போறீங்க? வீட்டுக்கு சோத்துக்காக எடுத்து போக போறீங்க? சாப்பாட்டுக்கு என்ன போக போறீங்க? ரொம்ப 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 அதாவதுங்க, முன்னாடி பேசுறவங்க சொன்ன மாதிரி பாதி பேர் ஓடி போயிட்டாங்க, கஷ்டத்தில் இருக்காங்க. டோல் கட்டலாங்க, எவ்வளோ காசு கட்டுறது? லாரி ஏற்றுட்டு போனா 3 நாள் காசு இல்லைன்றா அண்ணே சங்கரிக்காரு பேசுறாரு. நாங்கள் என்ன செய்யறதுன்னா சங்கமாக போய் ஒவ்வொருத்தருக்கும் கடை வாங்கினவங்களுக்கு இப்போ காசு கேட்டேன். நீ ஒழுங்காருந்தா தானே சரியாக வரேன், நீ ஒழுங்காருந்தா தானே காசு குறையும், சட்டம் குறையும், வட்டி குறையும், டோல்கேட் குறையும், டீசல் குறையும். நம்ம மாதிரி ஒழுங்காக நாங்கள் 8000 வண்டி வச்சுருக்கேன், 50000 வண்டி வையே அப்போ கட்டிக்கிட்டே இருக்கியா?
நாங்க பாத்திட்டே இருக்கணுமா? உன்னால நாங்கள் பாதிக்கப்படணுமா? அதுக்காக சொல்றேன், முதல்ல தலைவர் அவர்களே, நீங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் பேசுறது வலுவில் பேசுறதுல விட்டுருங்க. எடுக்கிற முடிவை தைரியமா எடுங்க. நாலு பேர் இருந்தாலும் நறுக்கா இருப்போம், போறவே போகட்டும் வர்றவே வரட்டும். அலெக்சா மாவீரர் அலெக்சாண்டர் சொன்னான், அலெக்சாண்டர் போய் சொல்லியிருக்காங்க, ஐயா எதிர்படையில வந்து 2 லட்சம் பேர் இருக்காங்க, நம்ம கிட்ட 1 லட்சம் பேர் இருக்குன்னு சொன்னாங்க. அலெக்சாண்டர் சொன்னா, எதிர்படையில 2 லட்சம் பேரு, நம்ம படையில 1 லட்சம் பேரு, அலெக்சாண்டர் 1 லட்சம் பேர்றா, போடா சண்டையை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தலைவர் 1 லட்சம் பேர், நீங்க பயப்படக்கூடாது. இங்க சந்தோஷம் பாருங்க, செக்ரட்டரி இருக்காரு, தாமோதர் இருக்காரு, வசதியானவர் நல்லா இருக்காரு, ஏன் பார்த்து போன? வாங்க போராடுவோம், வெற்றி பெறுவோம், பயப்படவே கூடாது. நம்ம வந்து தப்பு பண்ணல, நியாயத்தை கேட்கறேன். ஏன்டா 1.5 கிலோமீட்டர் கண்டு இருக்க பாண்டிச்சேரியில் 9 ரூபா கம்மி, வாய்கிலேயே கொடுத்தில்ல, வாய்கிலேயே சொன்ன. இன்னொருத்தர் அழகா பேச, எல்பிஜி கரையில் பேசினாரு, டாக்ஸை குறையா, டீசல் விலையை குறைக்க சொல்லல, நீ வாங்குற டாக்ஸை குறை. அதாவதுங்க, அதாவது நம்ம இனிமேல் போற காலத்துல அரசியல்வாதியை வந்து அரசியல் ரீதியா சந்திச்சாத்தான் நம்ம வந்து ஏதாவது தாடு கொடுத்து கேட்பாங்க. இந்த அவர் நல்லா சொன்னார், பொள்ளாச்சிக்காரன் சொன்னாரு, மக்கள் வந்து பாதிக்கப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு போனோம்னாத்தேன், டீசல் வண்டிக்கு கேஸ் வண்டி நிப்பாட்டினா திரும்பி பார்ப்பாங்கன்னாரு. அதுவும் நல்ல கருத்தாத்தான் தெரியுது. தலைவர் அவர்களே, உங்கள் பின்னால் தமிழ்நாட்டினுடைய அத்துணை லாரி உரிமையாளர் சங்கமும் உங்கள் பின்னால் நிற்கும், நிற்கும் என்று உறுதிபட கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எங்களது ஈரோடு லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ லாரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, லாரி எல்லாருமே ஓட்டுறது பெரிய ஒரு சுமையாக இருந்தால், எல்லாரும் ஒரு சுகமான தொழிலை ஆரம்பித்து செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் அந்த காலத்துலேருந்து எல்லோரும் செஞ்சோம். ஆனால் இன்றைக்கி அதே வந்து எல்லாம் ஒரு சுமையாக கருதுகிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை, நம்ம நிலைமை எல்லாம் மாறிடுச்சு. அதுக்கு காரணம் நிறைய இருக்குது. இருந்தாலும் இப்போ தற்சமயம் வந்து நம்ம தொழிலை இப்போ நடத்த முடியாத சூழ்நிலை காரணம் வந்து மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸு, டோல்கேட்டு, மற்ற பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேஸு, இதெல்லாம் தான் முக்கியமான நமக்கு வந்து அதிக செலவுகளை தரக்கூடிய ஒரே இது செலவு வகைகள் தான். இது வந்து நம்ம மோட்டார் தொழில் இன்னைக்கு வந்து செய்ய முடியாத அளவு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வு காணும். நம்ம மினிஸ்டர்கிட்ட என்னதான் சொன்னாலும் அவர் வந்து முதல்வருடைய அறிவுறுத்தல் இல்லாமல் கண்டிப்பாக எதையுமே அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டார். அதனால இந்த டீசல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் அவர் சொல்கிற மாதிரி வந்து நம்ம டாக்ஸ் குறைத்து கொடுக்கறதுக்கு நம்ம ரொம்ப வலியுறுத்தணும். ஏன்னா அவங்க தேர்தல் வாக்குறுதியிலேயே வந்து 5 ரூபா குறைக்கணும்னு தான் சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் 2.5 வருஷம் ஆகி இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் அதுக்கு உண்டான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல. பெட்ரோல் மட்டும் 1-3 ரூபா குறைச்சாங்க. அதனால நம்ம யாருக்கும் எந்த லாபம் இல்லை, தொழில் பண்ணுறவங்களும் யாரும் லாபம் இல்லை. அதில் வந்து இடையில நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோல் வந்து கம்மி தான், டீசல் தான் கன்சப்ஷன் அதிகம். அது குறைச்சிருந்தாங்கன்னா அதில் எல்லாமே நம்ம தொழில் பண்ணுறவங்களும் யூஸாக இருக்கும். டாக்ஸை வந்து கம்பேர் பண்ணுறாங்க அடுத்த மாநிலத்தில், அதே மாதிரி நம்ம மாநிலத்திலையும் பெட்ரோல் டீசல் விலையும் கன்சிடர் பண்ணி அதே மாதிரி செஞ்சுருந்தா அதுவும் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதுக்கும் வந்து அவங்க எந்த ஒரு ஏற்பாடும் பண்ணல. அவங்க தப்பிக்கிறதுக்கு என்ன வழியோ அன்றைக்கி அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான் கேட்டான். மற்றபடி வந்து நிரந்தரமாக நமக்கு ஒரு தீர்வு காணணும், தொழில் வந்து அவங்க நல்லபடியாக செய்யணும்னு யாரும் எந்த அரசியல்வாதியும் இன்றைக்கி நினைக்கிறது இல்லை. அவங்க அந்த அன்னைக்கு ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சு போகணும், அந்த ஒரு ரீசன் தான். அது கண்டிப்பாக வந்து நம்ம இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ டேக்ஸ் மட்டும் ஏற்றிடுச்சுன்னா எல்லோரும் பேசிட்டு போகிறோம். இப்போ சாசிஸ் விலை ஏறிச்சு, டயர் விலை ஏறிச்சு, பேட்டரி விலை, எல்லா ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாமே கட்டுக்கடங்காத விலைகள் அதிகமாகிட்டே தான் போகுது. அதை யாரும் நம்ம வந்து அதையும் கருத்தில் கொண்டு நம்ம வந்து வாடகை வந்து ஓரளவுக்கு நிர்ணயம் பண்ணி ஓட்டுற அளவுக்கு நமக்குள்ளே ஒரு ஒற்றுமையை வளர்க்கணும். ஒரு டீ கடைக்கார வச்சா கூட டீ 12 ரூபாய்னா எல்லாருமே 12 ரூபாய்க்கு தான் விற்கிறான். ஆனால் நாம் வந்து லாரி வச்சுக்கிட்டு வந்து 10,000 ரூபாய்க்கு ஓட்டுறோம், நம்ம வண்டி நின்றதுன்னா ஆல்ட் ஆச்சுன்னா வண்டி புரோக்கரை வந்து அது கிராசிங் எடுத்துகிட்டு 8,000 ரூபாய்க்கு ஓட்டுறோன்னா அடுத்த ஆள் ரெடியாக போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தொழிலில் நம்மளே தான் வந்து அழிச்சுக்கிறோம். அதுக்கு ஒரு ரீசன் வந்து இந்த வாடகை வந்து ஒரு நிர்ணயம் இல்லாததான் காரணம் முதல் நினைக்கணும். ஏன்னா எல்லா வேலையும் கூட்டிகிட்டே தான் போகுது, எதுவுமே குறைச்சிபாடு இல்லை, எதுவுமே இல்லாத. இப்போ பருப்பு 180 ரூபாய்க்கு விற்கிறதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஏற்றி தான் விற்கிறாங்க. யார் வாங்காமல் இருக்கா, சாப்பிட்டு தான் வாங்கணும். அதே மாதிரி நம்மளோட வாடகை வந்து யாரும்
வாடகை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு நிறுவனமும் யாரும் வந்து தயாரில்லை. நம்ம தான் குறைச்சி ஓட்டிட்டு இருக்கிறோம், அதுக்கு வந்து நம்ம தான் காரணம். அதுக்கு ஏதாவது ஒரு மாநில சங்கம் வந்து இதுக்கு வந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து அதை வந்து கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ண. இதுல வந்து நம்ம வாகனம் வச்சு இன்னைக்கு வந்து கேபிட்டல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 30 லட்சம் 40 லட்சம் போட்டால் தான் வண்டியை வாங்க முடியும். எல்லாம் இஎம்ஐ போட்டு 60,000 70,000 இஎம்ஐ கட்டுறதெல்லாம் இன்னைக்கு வந்து எந்த வண்டி ஓடி மிச்சம் ஆகாது கண்டிப்பாக இன்னைக்கிட்ட சூழ்நிலையில். அதுக்கு நமக்கு ஒரே தீர்வு வந்து வாடகை ஓரளவுக்காக நிர்ணயம் பண்ணி ஒரு இவ்வளோ அந்த ஊருக்கு இவ்வளோங்கிறது ஒரு இது பண்ணி அவர் சொன்ன மாதிரி நாமக்கல் எல்லாம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அவங்க புரோக்கர் இவங்களையெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் வச்சு பேசி ஏதாவது ஒரு நமக்கு ஒரு நல்ல தீர்வுக்கான அதுக்கு ஒரு மெயினான நம்மளும் வந்து தொழில் வந்து கொஞ்சம் நல்லபடியாக நடத்தலாம். எல்லாருமே பொருள் ரேட்டேன்னு ஏற்றிட்டு தான் போகிறாங்களோ நம்ம மட்டும்தான் வாடகை குறைச்சி ஓட்டிகிட்டு இருக்கோம். எல்லா பொருளும் விலை ஏறிட்டு இருந்தால் வாடகை குறைச்சி ஓட்டிகிட்டு இருக்கோம். அது மெயின் வந்து அதை ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி மெயினாக செய்யணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆன்லைன் கேஸுக்கு வந்து டிரைவர் வந்து கம்பல்சரி சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸை வந்து போட்டாங்கன்னா நமக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இல்லீகலாக அவங்க கேஸ் போடுறது வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓரளவு கண்ட்ரோல் ஆகிருக்கு, பட் இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் அதையும் வந்து பண்ணோம். இப்போ எங்கள் ஊர்லோடு பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரத்தில் ஒரே வண்டிக்கு ஈரோட்டில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாளவாடியில் மூணு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேஸ் வந்து இங்கே 10,500 அங்கே 1,000 அங்கே 1,000 ஒரே நாள்லேயே போட்டிருக்காங்க. அவர் உடனே கூப்பிட்டு இந்த மாதிரி என்ன சரி இது என்னென்னு பார்க்கலாம் நம்ம தலைவிட்டு தான் சொல்லணும்னு பார்க்கலாம்னு சொன்னோம். அது மாதிரி வந்து நிறைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேஸில் இருக்குது. அதனால் இது நீங்கள் வந்து மாநில சங்கத்தில் இது ஏதாவது எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நாங்கள் அதுக்கு உறுதுணையாக ஈரோடு சங்கம் இருக்குங்கிறத சொல்லிடணும். அதே மாதிரி புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டி ஆஃபீஸில் வந்து நம்ம பேர் மாற்ற போனாலும் இல்லை வண்டி வாங்கிட்டு போனாலும் இப்போ வந்து எல்லாமே ஆதார் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை இந்த ஒரு 10 நாளாக ஓடிட்டுருக்குங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வித்தவங்களுடைய செல் நம்பர் அதில் இருக்காது, யாரோ ஒருத்தர் புரோக்கர் செல் நம்பரோடு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கெல்லாம் லேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் அதுக்கும் வந்து ஆதாரங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இது வந்து கண்டிப்பாக வந்து முழுசாக வந்து அதை வந்து 100% பியூரிட்டி இருக்க கரெக்ட் இல்லைங்கிறது. அதனால் அதையும் அவங்க எடுத்துகிட்டு அதில் ஃபோன் செல் நம்பர் எல்லாம் அட்ரஸ் மிஸ்மேட்ச் இருக்குது. இப்போ கம்பெனி அட்ரஸ் ஒன்று இருக்கும், ஆதார் வீட்டு அட்ரஸ் இருக்கும், அது வந்து மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு கோர்ட்டு மூலியமாக ஒரு நிரந்தரமாக ஒரு தீர்வு காணும்னு கேட்டுக்கொள்கிறோம். அதனால் இந்த ஸ்ட்ரைக்கு பற்றி சொல்கிறது அதே மாதிரி முதல்வரை பார்த்து ஒரு மனு கொடுங்க. டீசல் விலை நீங்கள் வந்து தேர்தலுக்கு வரும்போது 5 ரூபா குறைக்கணும்னு சொல்லி சொன்னீங்க, அதை எங்களுக்கு பண்ணி கொடுங்க. டேக்ஸ் ஏற்றிருக்கீங்க இது அதையும் ஏதாவது கன்சிடர் பண்ணி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதை முதல்வருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு அவரை பார்த்துங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து முதல்வர் சொல்லாமல் கண்டிப்பாக எதுவும் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் அவரால் செயல்பட முடியாது. அதனால் அவர் இல்லாமல் இது இயங்காது. அதனால் சிஎம் பார்த்து ஒரு இன்னும் ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்கி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைக் எதுவுமே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிங்கனாலும் அதுக்கு எங்களோட ஈரோடு லாரி மாவட்டம் வந்து முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. விரைவடைபடுகிறேன். நன்றி.